வெல்கம் டு அவர் சேனல் மேத் த மாஸ்டர் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டென்த் ஸ்டாண்டர்டில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு கான்செப்டாக ஒரு ஒரு வீடியோஸாக உங்களுக்கு நாங்கள் போட்டிருந்தோம் அந்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் வீடியோக்கும் கூகுள் ஃபார்மும் மைண்ட் மேப்பும் அட்டாச் பண்ணப்பட்டிருந்தது ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கூகுள் ஃபார்ம் இருக்கும் அண்ட் எங்களோட ஒவ்வொரு கான்செப்ட் வீடியோக்கும் நாங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மைண்ட் மேப் போட்டுட்டு வருவோம் ஸோ அது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போ நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டாப்பிக்கோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தவன் லாஸ்ட் வீடியோவோட அந்த டாபிக் கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு அண்ட் இப்போ நம்ம அந்த டாப்பிக்கை ஒரு ரீகால் பார்க்க போகிறோம் அதாவது அந்த டாபிக்ல இருக்க மெயின் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக்ல அந்த அந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்படுற சம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் ஜஸ்ட் பிக் பண்ணி உங்களுக்கு நான் போட போகிறேன் இப்போது அண்ட் இதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷ்டின்ஸ் போட்டு ஓவர் ஆல் பிடிஎஃப் எங்களோட மேத்த மாஸ்டர் டெலிகிராம் பேஜில் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும் அதில் உங்களுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரியும் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணப்படும் அதுவுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்போ கொஸ்டின் இதுதான்

ஸோ இதுதான் வந்து நம்ம கேட்டிருக்க ரெண்டு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இங்கே இருக்குது பி இங்கே இருக்குது ஸோ ஏ நான் எடுத்து எழுதுகிறேன் க்ராஸ் இந்த இன்ட்டு அ க்ராஸ்னோ சொல்லலாம் பைனோ சொல்லலாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ ஏ பை பி ஏ கிராஸ் பி திங் சொல்லலாம் ஏ இன்ட்டு பி ஸோ ஏ கிராஸ் பி இப்போ நான் எடுத்துக்கிறேன் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாடி நமக்கு தெரியும் நான் உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் முடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கே தெரியாதவங்க நீங்கள் முன்ன நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலாம் இல்லை எங்கள் சேனலில் பிளேலிஸ்ட்டில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ஆர்டராக பக்கவா ஒவ்வொரு கான்செப்ட்டும் இருக்கும் ஸோ அதுலேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்ட் இது வந்து ரெண்டு செட்டு இருக்குது இந்த ரெண்டு செட்டோட ப்ராடக்ட் அதாவது இது கார்டீஷியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஓப்பன் செட் ப்ராக்கெட் அதுக்குள்ளே ஒரு குட்டி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இங்கே கொண்டு போகணும் ஸோ ஒன் இன்டூ டூ அப்படி வரும்போது ஒன் கமா டூ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் கமா த்ரீ அடுத்து இந்த த்ரீ எடுத்துக்கும் போது த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ அண்ட் தென் அகெயின் ஏ கண்டுபிடிக்கலாம் பி பாத்தீங்கன்னா இப்போ வரும்போது பி யோடது எடுத்து நம்ம எழுதணும் என்ன வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் ஸோ இப்போ இது ரெண்டோட செட் நம்ம எடுத்து இது ரெண்டோட கார்டிஷன் பார்ட் எடுத்து எழுத போகிறோம் ஸோ டூ இன்டூ ஒன் டூ கமா ஒன் சாரி அடுத்து டூ அண்ட் த்ரீ வரும்போது டூ கமா த்ரீ அண்ட் தென் டூ கமா ஃபைவ் இப்போ இதே மாதிரி த்ரீ கம் பண்ண போகிறோம் த்ரீ கமா ஒன் தென் த்ரீ கமா த்ரீ அண்ட் தென் த்ரீ கமா ஃபைவ்

மற்றபடி எல்லாமே நமக்கு வந்து அப்போசிட்டாக தான் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ரெண்டும் சேமாக இல்லை ஸோ ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ அப்படின்னு நம்ம இந்த சப்டிவிஷனை முடிச்சிடலாம் அடுத்து நமக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் ஏ இன் டு என் ஆஃப் பி

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ என் ஆஃப் ஏ க்ராஸ் b is equal to சிக்ஸ் அடுத்து என் ஆஃப் பி க்ராஸ் ஏ ஸோ பி க்ராஸ் ஏ பார்க்கும் போது அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்குது அடுத்து என் ஆஃப் ஏ கொஷனில் ஏ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ த்ரீ எலிமெண்ட்ஸ் இருக்குது ஸோ என் ஆஃப் ஏ வந்து த்ரீ அடுத்து என் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ டூ எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படியே இந்த மாதிரி நம்பர் எடுத்து எழுத போறேன் பி அதாவது சிக்ஸ் ஈக்குவல் டு அடுத்து என் ஆஃப் பி கிராஸ் ஏ அதாவது அகைன் அதுவும் சிக்ஸ் ஈக்குவல் டு n n n n of a into n of 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 a a into into b, b 3, 3 2, 2, 6, எல்லாமே உங்களுக்கு நான் இந்த சம் இந்த மாதிரி கேட்டால் எப்படி கண்டுபிடிக்க மட்டும் சொல்ல போறேன் இதை தாண்டி இந்த மாதிரி பண்றது இன் பண்ணி இன்டர்செக்ஷன் எப்படி யூனியன் எப்படி இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்டர் செக்ஷன் யூனியன்லாம் நீங்கள் எங்களோட நைன்த் ஸ்டாண்டர்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் க்ராஸ் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்றது டென்ஸ் ரிலேஷன் வங்கன்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதை அகெயின் நான் சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி எக்ஸாக்டாக டேரெக்டாக செட்டு செட்டுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுக்கும்போது எலிமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சி நிறைய பேருக்கு அதுதான் டவுட்டாக இருக்கும் இந்த மெத்தடெல்லாம் தெரியும் ஆனால் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க தெரியாது ஸோ அதை மட்டும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அதை வச்சு நீங்களே ட்ரை பண்ணால் உங்களுக்கே சம் ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நான் எடுத்து எழுதியிருக்கேன் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அதாவது நேச்சுரல் நம்பர் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஃபோர் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ இதில் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லேருந்து ஃபோருக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ் இங்கே இவங்க ஈக்குவல் டு கொடுக்கல இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் இங்கே ஈக்குவல் டு கொடுக்கலை ஸோ அந்த நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம் அந்த நம்பர் இல்லாமல் ஒன் அண்ட் ஃபோருக்கு நடுவில் இருக்க நம்பர்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ நடுவில் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் டூ த்ரீ அண்ட் ஃபோர் இங்கே அவங்க இன்க்ளூட் பண்ண ஸோ இந்த செட் செட் ஏ ஈக்குவல் டு டூக்கம்மா த்ரீ இதுதான் நமக்கு வரும் அடுத்து பி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ டபுள்யூனால் ஹோல் நம்பர்ஸ் ஸோ ஹோல் நம்பர்ஸ்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே போகும் ஜீரோவோட சேர்ந்து வர்றது ஹோல் நம்பர்ஸ் ஜீரோ இல்லாமல் ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் பண்ணால் அது நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜீரோ லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் டூ ஸோ ஜீரோ லெஸ் தேன் ஈக்குவல் டூ எக்ஸ் லெஸ் தேன் டூ ஸோ ஜீரோலேருந்து டூக்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் ஜீரோ include இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இங்கே இன்க்ளூட் பண்ணலை ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ பி என்ன செட் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் அண்ட் டூ இவங்க இன்க்ளூட் பண்ணலை ஸோ ஜீரோ அண்ட் ஒன் தான் பி அடுத்து சி N எக்ஸ் பிலாங்ஸ் டூ என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எக்ஸ் லெஸ் 3 த்ரீ த்ரீயை விட கம்மியாக இருக்க நம்பர்ஸ் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒன் டூ அண்ட் த்ரீ இவங்க இங்கே இன்க்ளூட் பண்ணலை ஸோ த்ரீ கிடையாது ஸோ செட் ஏவோட எலிமெண்ட்ஸ் டூ கம்மா த்ரீ செட் பியோட எலிமெண்ட்ஸ் ஜீரோக்கம்மா ஒன் செட் சியோட எலிமெண்ட்ஸ் ஒன் கம்மா டூ இதுலேருந்து அவங்க கிராஸ் வச்சு கேட்டிருந்தாலும் யூனியன் இன்டர் செக்ஷன் என்ன கேட்டால் உங்களால் பண்ண முடியும் அது தெரியலங்கிற பட்சத்தை எங்களோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இன்டர்செக்ஷன் என்ன யூனியன் என்னங்கிறது நைன் ஸ்டாண்டர்ட் செட் லாங்குவேஜ் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பிளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கிராஸ் செட்டோட மல்டிப்ளிகேஷன் எப்படி தெரியலன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ்லேயே இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க இந்த செட்டோட ஆரோடகிராம் நம்ம வரைய போகிறோம் ஆரோட்ராம் தெரிஞ்சாலே நம்ம இதை வச்சு கிராஃப் பண்ணலாம் ரோஸ்டர் ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அதனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக் கொடுக்க இதை வச்சு நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே சேம் தான் ஸோ எல்லாத்தையும் நான் மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லி நான் வந்து இந்த வீடியோ ரொம்ப ட்ராக் பண்ண விரும்பலை ஸோ வி கேன் மேக் திஸ் வீடியோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் ஸோ என்ன தெரிஞ்சிருக்குமோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதை வச்சு உங்களால் மற்றதெல்லாம் பண்ண முடியும்னு போது அந்த மற்றதையும் நான் சொல்லிக் கொடுக்க விரும்பலை அது நீங்களே ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் ஸோ இப்போ இந்த செட் கொடுத்துருக்கோம் எக்ஸ் கம் ஒய் சச் தட் எக்ஸ் இஸ் டு டூ ஒய் இதுதான் நீங்கள் வந்து மெயினாக நோட் பண்ண வேண்டியது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் இதுதான் மெயின் கண்டிஷன் அண்ட் செட் எக்ஸ் என் நிறைவேஞ்ச் இருக்குது ஒய் நிறைவேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் நம்ம இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து தனியாக இருக்க பார்த்தீங்களா இதை எடுத்துக்கோ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதுதான் அன்நோன் வேல்யூ ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரோட சேர்த்து இந்த மாதிரி வரதான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ அப்போ வென் இங்கே என்ன இருக்குது ஒய் இருக்குது ஸோ வென் ஒய் ஈக்குவல் டு நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ வை இப்படி இருந்தால் எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஒய் ஈக்குவல் டு

ஸோ இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் ஸோ எக்ஸ் ஒன்றுன்னா ஒய் ஈக்குவல் டு ஒன்றுனா எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ஈக்குவல் டு டூனா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அண்ட் ஒய் ஈக்குவல் டு த்ரீனா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஃபோர்னா எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் இப்படி தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதுக்கு ஏரோ ஆரோடயகிராம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஏரோ ஆரோடாகிராம் சைட்லேயே பண்ணி காட்டுறேன் ஏன்னா அங்கே கொஷின் இங்கேயே இருக்கிறதுனால நான் உங்களுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பண்ணோம்னா உங்களுக்கு அது க்ளியராக தெரியாது ஸோ அதனால் நான் உங்களுக்கு இங்கேயே வந்து செமன்டைனியஸாக பண்ணி காட்டுறேன் ஸோ நம்ம ஆரோடயகிராம் எடுத்து எழுதும் போது கொஷினில் கொடுத்துருக்க எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ தான் எடுத்து எழுதணும் ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இதுதான் கொஷனில் கொடுத்துருக்க எக்ஸோட வேல்யூ அடுத்து ஒய் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இது கொஷனில் கொடுத்துருக்கிறது தான் நம்ம ஆரோ டைகிராமுக்கு எடுத்துக்கணும் ஆனால் கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வென் ஒய் டூ ஒன் என்ன வந்துச்சு எக்ஸ் ஈக்குவல் டூ அப்போ ஒய் ஒன்னுனா டூ

இதே கொஸ்டின்க்கு ரோஸ்டர் ஃபார்ம் கேட்கும் போது இதுதான் ஆன்சரா வரும் ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல இதான் கேட்டிருக்காங்க ஆரோடைகிராம் கிராஃப் ரோஸ்டர் ஃபார்ம்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க ஆரோடைகிராம் பண்ணிட்டாலே நம்மளால மத்ததெல்லாம் பண்ண முடியாது அதாவது மத்தது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் போட்டு காட்டில் ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஸோ இதை வச்சு உங்களாலே ஈஸியாக பண்ணிட முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கொஸ்டின் இதுதான் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எஃப் ஆஃப் த ஹோல் ஸ்குவர் இந்த கொஸ்டின் நான் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேனா இந்த கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்க கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இல்லைனா ரிப்பீட்டட் மெத்தட் இம்பார்ட்டண்ட் மெத்தட் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்பெசிஃபிக் இதை இப்போ நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த சம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற சம் ரொம்ப ஈஸி ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிடுவாங்க ஸோ அதனால தான் நான் இது ஸ்பெசிஃபிக்காக எடுத்து இப்போ நான் டீச் பண்ணுறேன் இல்லை நான் உங்களுக்கு டெலிகிராமில் பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருப்பேன் இதை டீச் பண்ணுவதனால இந்த எக்ஸைஸ்லேருந்து இந்த சம்மை நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் அதை அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன் பை எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போ யூ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆனால் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்எஃப் எக்ஸ் ஸ்குவரும் எஃப்எஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாம் நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்குவர் என்ன இருக்கும் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஈக்குவேஷனில் எக்ஸ் வருது இங்கே எக்ஸ் ஸ்குவர் வரும்போது இங்கே உள்ளயும் எக்ஸு இருக்கிறத்துல எக்ஸ் ஸ்கொயர் வரும் இவ்வளோதான் ஸோ இது எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஓடுது அடுத்து இப்போ நம்ம இப்போ நம்ம பண்ணது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் அடுத்து இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன வேல்யூ த்ரீ மைனஸ் டூ எக்ஸ் இது அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஸோ அப்படி ஸ்கொயர் பண்ணும் போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது விச் இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஸோ இது நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி பண்ணாமல் டேரக்டாக மைனஸ் பண்ணிடுவாங்க அதாவது டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணிடுவாங்க ஸோ த்ரீ ஸ்கொயர் நைன் டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி மட்டும் போட்டுருவாங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான் அப்படி பண்ணக்கூடாது இது வந்து ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ அந்த ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷனில் நம்ம இதை பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது போது த்ரீ

ஃபோர் எக்ஸ் அடுத்து மைனஸ் டூ ஏபி ஏ 3, இடத்துல த்ரீ பி 2x இடத்துல டூ எக்ஸ் இப்போ பண்ணும் போது நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் அண்ட் தென் எக்ஸு ஸோ இது எஃப்எஃப் எக்ஸ் த ஹோல் வேல்யூ ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப்ஆப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரும் சேமாக இருக்குது அப்படின்னும் போது எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் நம்ம தனித்தனியாக எல்ஹெச்எஸும் ஆர்ஹச்எஸும் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஒரே லைனில் ஈக்குவேட் பண்ணி போட போகிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அதை அப்படியே எடுத்து எழுதி உங்களுக்கு நான் இதையும் எடுத்து எழுதிட்டேன் எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூ வேல்யூ எஃப்ஆஃப் எக்ஸ ஹோல் ஸ்கொயரோட வேல்யூண்டுமே எடுத்து எழுதியாச்சு இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒன்னாக போட போகிறோம் அதாவது நமக்கு எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இதை இங்கே கொண்டு வந்தோம் இந்த இந்த பக்கம் இருக்கிறதை இங்கே கொண்டு வந்தால் நமக்கு வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நெகட்டிவ் ஆகிடும் அது எக்ஸ் நெகட்டிவ் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம அங்கே கொண்டு போக போகிறோம் that is nothing but first thing அப்படியே ஆர்டரில் போடுவோம் ஃபோர் square இது அங்கே போகும்போது ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் மைனஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நைன் இந்த த்ரீ அங்கே போச்சுன்னா மைனஸ் நைன் இந்த மாதிரி இருக்கு ஸோ ஃபோர் plus 2x ப்ளஸ் டூ so, so 6x square சிக்ஸ் then minus அண்ட் தென் மைனஸ் டுவெல் எக்ஸ் நைன் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து காமனாக 6 டேபிளில் போகும் ஸோ வி கேன் டிவைட் திஸ் பை சிக்ஸ் ஸோ 6 டிவைட் பண்ணும்போது எக்ஸ் x square minus 2x plus 1. அதாவது சிக்ஸ் ஒன் are சிக்ஸ் அதனால் இங்கே ஒன் வந்துடுது சிக்ஸ் டூ சார் So 2 டூ again 6 சிக்ஸ் ஒன் 6. சிக்ஸை டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை வி have டு factorize. எப்படி factorize பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம யூஸ்வலாக ஃபேக்ட்ரிஸ்க்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து மல்ட்டிப்ளை பண்ணிப்போம் ஸோ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஸோ த்ரீ மெத்தட் படி பண்ணால் நம்ம ரெண்டு மாதிரி மல்டிப்ளை பண்ணும் அதை ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் டூ வரணும் இப்படி தான் பண்ணணும் ஸோ நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஜென்ரலாக ஒன் இன்ட்டு ஒன் எடுத்துக்கிறேன் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் ஆனால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் டூ தான் வரும் மைனஸ் டூ வராது அப்போ என்ன பண்ணலாம் சரி நம்ம முதல்ல ஒரு மைனஸ் போட்டு பார்க்குறேன் மைனஸ் ஒன் இன்டூ ஒன் நமக்கு இங்கே மைனஸ் ஒன் ஆனால் அப்போ அதுவும் கரெக்ட் இல்லை சரி அப்போ ரெண்டு மைனஸ் போட்டு பார்க்குறேன் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் ஒன் அண்ட் தென் ரெண்டும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ ஸோ நமக்கு இது கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ அகெயின் எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து ஷார்ட் மெத்தட் டைரெக்டாக நம்ம இது அப்படி போட்டுடலாம் இதுவே இங்கே நமக்கு வேறு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே சிக்ஸ் இருந்ததுன்னா இங்கே வர ஆன்சரில் பை சிக்ஸ் அப்படிங்க ரெண்டு பக்கம் போட்டு அதை நம்ம உள்ளே கொண்டு வருவோம் இது பேங்க டென்த் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை நான் டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துட்டேன் ஸோ நமக்கு ரெண்டுமே எக்ஸ் மைனஸ் ஒன் வந்துருக்கு ஸோ அவங்க வந்து ரெண்டுமே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்ற பட்சத்தில் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஸோ இப்போ அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இந்த கொஸ்டின் அவங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களால் போட்டுற முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வலில் மைனஸ் ஃபைவ் டு மைனஸ் ஃபைவ் டு நைன்க்குள்ள இன்டர்வல் இருக்கு பிலாங்ஸ் டு த ரிலேஷன் ஸோ எஃப் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மூணு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரஷன் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூக்கு ஸோ சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ்ல இருந்து டூ வரைக்கும் அண்ட் மைனஸ் ஃபைவ் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ அப்போ நமக்கு இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ வராது ஏன்னா இங்கே ஈக்குவல் டூ வராது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ டூ த்ரீ ஃபோர் இன்க்ளூட் பண்ணல சிக்ஸ் வராது அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ல இருந்து நைன் ஸோ சிக்ஸ் எயிட் நைன் ஸோ நீங்கள் எக்ஸாமில் இதில் வந்து நீங்கள் பென்சிலில் இந்த நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம் ஒரு ஆரோ போட்டு கூட நீங்கள் பென்சில் எடுத்து எழுதிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு புக்கில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கும்போது இங்கே பாருங்க எஃப்எஃப் மைனஸ் த்ரீ பிளஸ் எஃப்எஃப் டூ அப்போ எஃப்எஃப் மைனஸ் த்ரீ அப்படின்னா மைனஸ் த்ரீ நமக்கு இங்கே எங்கே இருக்குது மைனஸ் த்ரீ இங்கே இருக்கு ஸோ அப்போ இந்த மைனஸ் த்ரீனா எக்ஸ்பிரஷன் இதுதான் எக்ஸ்பிரஷன் ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல அந்த மைனஸ் த்ரீயை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே பண்ணணும் டிவிஷன் கேட்டிருந்தாலும் அதுவும் அப்படி தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வேல்யூஸ் தெரிஞ்சா போதும் இந்த எல்லாம் உங்களால் கண்டிப்பாக பண்ணிட முடியும் இந்த சம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணப்படும் அண்ட் இது வரைக்கும் நாங்கள் இந்த சாப்டரில் பண்ண எல்லா மைண்ட் மேப்பும் ஓவரால் ஒரு கலெக்ஷனாகவும் டெலிகிராமில் அப்லோட் பண்ணப்படும் ஸோ இதோட இன்னும் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில் எக்ஸ்ப்ளேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு ஈஸி மெத்தடாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடப்பட்டிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீடியோவோட லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஸோ இந்த சாப்டரில் இருக்க இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸோட ஒவ்வொரு மெத்தடாக இந்த சம்ஸ் தெரிஞ்சால் உங்களால் இந்த சாப்டரில் சம்ஸ் எனக்கு ஏதாவது போட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரியான சம்ஸ் செலெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு ரொம்ப குட்டி கலெக்ஷனாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் எலாபிரேட்டர் டீட்டெயிலாக சம்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடப்பட்டு பிடிஎஃப் ஆ டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த சாப்டருக்கு இப்போ நான் சொல்லியிருக்க சம்ஸ் பற்றில இன்னும் வேணுன்ற பட்சத்தில் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் அப்டேட்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த சம்மை நம்ம பார்ப்போம் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் அண்ட் தென் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் கொடுத்துருக்காங்க வினி டு ஃபைன் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும் இது மோஸ்ட்டாக நம்ம செட்டில் நைன் ஸ்டாண்டர்ட் செட்டில் நீங்கள் ஏ யூனியன் பி யூனியன் சி அந்த மாதிரிலாம் இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிப்போம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ ஃபஸ்ட்டு ஜி காம்போசிஷன் ஹெச் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி ஜி காம்போசன் ஹெச்ங்கிறது போது ஜி ஆஃப் ஹெச்சுக்கு பதிலாக ஹெச்ஆஃப் அப்படின்னு போடலாம் so g of h of x பார்த்தீங்கன்னா வேல்யூ த்ரீ எக்ஸ் ஸோ த்ரீ எக்ஸ் அப்படின்னு போடுவேன் ஸோ ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் இப்போ g of x வந்து 1 மைனஸ் டூ எக்ஸ்னால் இப்போ ஜி ஆஃப் த்ரீ எக்ஸ் என்ன இருக்கும் இந்த எக்ஸ்கேற்ற நமக்கு த்ரீ எக்ஸ் இருக்குது அப்போ இங்கேயும் இந்த x த்ரீ எக்ஸ் வந்துடும் ஸோ ஒன் மைனஸ் டூ அதாவது ஒன் மைனஸ் டூ எக்ஸ் இருக்குதுல்ல ஸோ ஒன் மைனஸ் டூ பதிலாக நான் த்ரீ எக்ஸ் அப்படின்னு போடுறேன் ஸோ ஜி எனக்கு என்ன வருது 1 மைனஸ் டூ இன்ட்டு 6X, ஜி காம்போசிஷன் ஹெச் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஓவராலா ஜி காம்போசிஷன் வரும்போது என்னது ஸோ ஃபுல்லாக இந்த வேல்யூ ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இது அப்படியே எடுத்துக்கிறோம் எக்ஸ் வந்து இடத்துல நமக்கு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் இருக்கு ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்கு அப்போ இந்த ஈக்குவேஷன்லேயும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் எடுத்து போடணும் ஸோ டூ எக்ஸுக்கு பதிலாக நான் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் எடுத்து போடுறேன் அண்ட் தென் ப்ளஸ் த்ரீ நோ நீட் டு சால்வ் திஸ் டூ இன்டூ ஒன் டூ டூ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ் அண்ட் தென் ப்ளஸ் த்ரீ ஸோ இதை நான் ஓவராலாக சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெல் எக்ஸ் அண்ட் இந்த த்ரீயும் டூ ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைவ் வந்துடும் ஸோ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் டுவெல் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஸோ இதுதான் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச்ஓட ஃபைனல் ஆன்சர் இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே கொஸ்டினை எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் இந்த மாதிரி கொடுத்துருந்தா சேம் ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட் நம்ம எஃப் காம்போசிஷன் ஹெச் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா அது கூடயே நம்ம வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் அந்த மாதிரி கண்டு சேம் ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சி ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் ஸோ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி இந்த ஒரு மெத்தட் போட்டிருக்கேன் இந்த காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் இதை வச்சு இந்த காம்போசிஷன்லேருந்து உங்களுக்கு என்ன கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும் இது உங்களுக்கு கிளியராக இல்லைன்ற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி இதுக்குன்னு தனியாக வீடியோ நான் உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்ட்லேருந்து ஒரு ஒரு சம் தான் பார்த்துருக்கோம் இந்த ஒவ்வொரு கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாகவே எங்கள் நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த சம்ஸ் புரியல போது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு சம்மோட கான்செப்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இதை தாண்டி இன்னும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இன்னும் அவுட் சம்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இந்த சாப்டர் இருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் கொஸ்டின் இது எல்லாமே வந்து சொல்யூஷன் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும் அது இல்லாம இந்த சாப்டர் வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் மாதிரி விட ரெடி பண்ணி உங்களுக்கு போடப்பட்டிருக்கும் சோ அதையும் நீங்க பண்ணிக்கலாம் இருந்து உங்களுக்கு எதாவது சம்ஸ் உங்களுக்கு தெரியல நாங்கள் சால்வ் பண்ணணும் சொல்யூஷன் அனுப்பணும்னும் போது என்ன சம்முன்னு சொன்னீங்கன்னா அதையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அனுப்பி விடுவோம் இது இல்லாமல் எங்களோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களோடய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு மைண்ட் மேப் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அந்த மைண்ட் மேப் உங்களுக்கு பிஃபோர் எக்ஸாம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க